அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு விருந்து அழைப்பை மறுப்பது குற்றமா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே விருந்துக்கு அழைத்தால் சிலர் அந்த அழைப்பை மதித்து வருவதில்லை இவ்வாறு செய்வது மார்க்க மார்க்கரீதியாக குற்றமல்லவா ஏன் இவர்கள் விருந்து அழைப்பை மறுக்கிறார்கள் என்று சிலர் கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை முஸ்லீம் எனும் ஹதீஸ் தொகுப்பில் இரண்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் யார் விருந்த அழைப்பை மறுக்கிறாரோ அவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்துவிட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த கருத்து உண்மையானது அதே நேரத்தில் அந்த விருந்து மார்க்க வரம்பிற்குட்பட்டதா அல்லது மார்க்கத்திற்கு மாற்றமானதா என்பதையும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் திருக்குரானுடைய நான்காவது அத்தியாயம் நூற்று நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் இது பற்றி நமக்கு விளக்குகிறான் எந்த சபையில் அல்லாஹுடைய வசனம் புறக்கணிக்கப்படுகிறதோ அல்லது கேலி செய்யப்படுகிறதோ அந்த சபையில் நாம் பங்கு பெற்றால் அந்த பாவத்தில் நாமும் பங்காளிகளாக ஆகிவிடுவோம் என்பது அந்த வசனம் சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹ் இவ்வாறு சொல்லி இருக்க மார்க்கத்திற்கு மாற்றமான முறையில் நடைபெறக்கூடிய விருந்துகளில் பங்கெடுத்தால் அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு வந்துவிடும் என்பதை அஞ்சி அதுபோன்ற விருந்துகளை புறக்கணிப்பதுதான் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முறையாகும் அந்த வகையில் விருந்து அழைப்பை ஏற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எப்படிப்பட்ட விருந்தை ஏற்க வேண்டும் எப்படிப்பட்ட விருந்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் நாம் சில விருந்துகளை ஏற்கிறோம் சில விருந்துகளை மறுக்கிறோமே தவிர விருந்துகளை மறுப்பது நம்முடைய நோக்கம் அல்ல என்பதே இதற்கான தெளிவு அந்த வகையில் மார்க்கம் சொல்லாத இறந்தவர்களுக்கான ஃபாத்திகா ஓதக்கூடிய விருந்து ஒரு பெண் பெரிய மனுஷியாகிவிட்டால் என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு நடத்தக்கூடிய விருந்து ஹத்தனா விருந்து பிறந்தநாள் நாள் விருந்து வளைகாப்பு விருந்து மார்க்கம் சொல்லாத திருமணத்திற்கு முன்பும் பின்பும் பெண் வீட்டாரை சித்திரவதை செய்யக்கூடிய பல விருந்துகள் நிச்சயதார்த்த விருந்து இவையெல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய விருந்துகள் அதைத்தான் சுருக்கமாக மார்க்கம் அனுமதித்த விருந்துகளில் தாராளமாக கலந்து கொள்வோம் மார்க்கம் புறக்கணித்த விருந்துகளை நாமும் புறக்கணிப்போம் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته